ஆன்லைனில் பாடம் எடுக்கிறதுக்கு நார்மலாக பள்ளிக்கூடத்துக்கு பிள்ளைக்கு போய் வந்தால் என்ன எக்ஸ்பென்ஸ் வருமோ அதே ஃபீஸை மறுபடியும் டிமாண்ட் பண்ணுறாங்க. அதெல்லாம் கொஞ்சம் கவனிக்கணும். அது பேசணும், ஏழு பேர் விடுதலை சம்மந்தமாக பேசணும். என் தம்பி வந்து சிறை விடுப்பில் வெளியில் வந்திருக்கான், இப்போ வீட்டில் இருக்கான். அறிவு காலையில் முதல்வரை சந்திக்க போகிறேன்னு என்கிட்ட பேசுனா முதல்வர்கிட்டையும் எடுத்து பேசியிருக்கிறான். அதில் என்னென்னா, இப்போ வழக்கு மறுபடியும் உச்சநீதிமன்றத்தில் வருது, அந்த வழக்கில் என்ன வருதோ அதை வச்சுக்கிட்டு நம்ம நகருவோம் அப்படின்னு சொல்கிறாங்க முதலமைச்சர். நான் வந்து இதை சொன்னேன், எப்படி இந்த விடுதலையை இது பண்ணுறது அப்படின்னு. இப்போ அது வந்து ஆளுநர்கிட்டருந்து அந்த கையெழுத்து வந்து ஜனாதிபதிக்கு போயிட்டுது, குடியரசுத் தலைவருக்கு போயிட்டுது. இப்போ நம்ம வந்து அவருக்கு கடிதம் எழுதி கையெழுத்திட வேண்டியிருக்கிறோம். இந்த வழக்கின் போக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கு தக்கன நம்ம முடிவெடுப்போம். நம்ம அடம் விடாமல் தொடர்ச்சியாக அதுக்கு போராடுவோம்ன்ற மாதிரி என்கிட்ட உறுதி தந்திருக்காங்க. அதை விடுங்க. அது அது பேசியிருக்கோம், பேசியிருக்கோம். அது வந்து நம்ம விட்டுற மாட்டோம், நம்ம தொடர்ச்சியாக நம்ம இது பண்ணி செய்வோம்னு சொல்லி உறுதி தந்திருக்காங்க. அதனால் அதை இப்போ பேச வேண்டியது இல்லை. அது பார்ப்போம் அந்த தீர்ப்பு எப்படி வருதுன்னு பார்த்துட்டு. இன்றைக்கி வர வேண்டியது வழக்கு தள்ளி போயிடுச்சு, அதனால் இதை பார்த்துட்டு நம்ம முடிவெடுக்கணும். அதை தொடங்கினவனே நான் தானே, அதை தொடங்கினவனே நான் தான். இது வந்து தமிழ்நாடு, இது தமிழர் நாடு. இந்தியாங்கிற ஒரு நாடு இருந்ததில்லை. ஐயா பெரியார் சொன்னது போல் அது இருந்ததில்லை, இனி எப்போதும் இருக்க போகிறதும் இல்லை. அது வந்து இது அது உருவாக்கப்பட்டது, அதுவும் வெள்ளைக்காரர்களால், எங்களை அடிமைப்படுத்தி ஆண்ட வெள்ளைக்காரர்களால் உருவாக்கப்பட்டது. இந்த நாடு நாடாவதற்கு முன்பிருந்தே நாங்கள் நிலைத்து வாழக்கூடிய பூர்வகுடி மக்கள் நாங்கள். இது எங்கள் நாடு, தமிழர் நாடு. இந்தியாவே என்னாடு, பாரத நாடே பைந்தமிழர் நாடு. புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கர் தெளிவாக வரையறுத்துகிறார், இந்த நாடு முழுமைக்கும் பரவி வாழ்ந்தவர்கள் தமிழை தாய்மொழியாக கொண்ட நாகர்கள் என்று சொல்கிறார். அதனால தான் நாகாலாந்து, நாகர்கோயில், நாகப்பட்டினம் இதெல்லாம் வருது. காரணம், நாங்கள் நாகர்கள். அப்போ அந்த அது அதில் வந்து இன்றைக்கி வந்துக்கிட்டு நாடற்றவர்கள் வந்து இங்கே உட்காந்துக்கிட்டு ஏது என் நாடு நாக்கிறதுக்கு வந்து சொந்தம் கொண்டாடிட்டு இந்தியா அதை பிரிக்கிறாங்கிறீங்க, அதெல்லாம் கிடையாது. ஏ நாடு, நான் வந்து ஒரு தேங்காயை உடச்சி சில்லு எடுத்து கடிக்கிறவன் இல்லை, மொத்த தேங்காயும் என்னதுங்கிறேன் நான். அம்மா, எதை கொண்டு வர்றது? ஒன்றியம் தானம்மா. இந்தியா, இந்தியா தட் இஸ் பாரத், இந்தியா தட் இஸ் பாரத், இது ஷல் பி அண்ட் யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ் தான் சொல்லுது அரசியலமைப்பு சட்டமே. அதான் சொல்லுது, இந்தியா தட் இஸ் பாரத் ஷல் பி அண்ட் யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ், அதான் சொல்லுது. அப்போ அதில் வந்து அமெரிக்கா, யுனைடெட் ஸ்டேட் ஆஃப் அமெரிக்கா, இது யுனைடெட் கிங்டம், அந்த மாதிரி அது ஐரோப்பிய யூனியன் போல் இது ஒரு யூனியன், மாநிலங்களின் ஒன்றியம். நீங்கள் மாநிலங்கள் அவை எதுக்கு வைக்கிறீங்க? அப்படி தானே, அப்படி தானே இருக்குது. இது வந்து இது இது என் நாடு, அது அவர் நாடு, அது கேரளா அவர் நாடு, ஆந்திரா அவர் நாடு, நாங்கள்லாம் சேர்ந்து இந்திய நாட்டின் குடிமக்களாக வாழ்கிறோம். முதலமைச்சருடைய செயல்பாடு ஒரு மாதத்தில் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? இப்போ கடந்த பல்வேறு அறிவிப்புகள், கொரோனா கட்டுப்பாடு, அதெல்லாம் எப்படி நினைக்கிறீங்க? அது சரியாக இருக்குது, சரியாக இருக்குது. எல்லா துறையிலையும் வேகமாக இயங்குறாங்க, குறிப்பாக மருத்துவத்துறையில் அந்த மாசு நல்லா இயங்குறாங்க, எல்லாருமே நல்லா இயங்குறாங்க. அவங்களுக்கெல்லாம் நான் அழைச்சி பேசி வாழ்த்து சொல்லிட்டு தான் இருக்கேன், இயங்குறாங்க. பதவியை இப்போ வந்து பதவியேற்றவுடனே 5 ஃபைல் கையெழுத்து போட்டாரே, அது ஒன்றே தமிழகத்தை தாங்கி பிடிக்கிறது சக்தி இருக்குன்னு. இந்த கொரோனாவை வந்து கட்டுப்படுத்துறதே பெரிய போராட்டமாக இருக்குது. இப்போ நம்ம நமக்கு வந்து இப்போ சிக்கலான எல்லாத்தையும் விட உயிர் பாதுகாப்பு முதன்மையானது பண்ணுறாரு இந்த வயசில். He's got so much maturity and the down to earth he came down with us. நம்ம நாளைக்கு நிறைய அமைச்சர் வந்தான், பட் இந்த வயதில் இவ்வளவு மெச்சூரிட்டியாக தமிழகத்திற்கு பிரமாதமாக செயல்பாடுகளை அவர் வரையறுத்து வச்சுருக்கார். அவர் தாண்டி அது தாண்டி ஒரு வாழ்த்து. வேறு ஏதாவது கேள்வி வச்சுருக்கீங்களா? அதுக்கு எல்லா கோரிக்கையும் உங்ககிட்ட எல்லா கோரிக்கையும் சொல்லிட்டு இருக்க முடியாது. அத்தகச்சி கோரிக்கை பதிவு, ஏழு பேர் விடுதலையே பேசணும். அதை அதை யோசிச்சுக்கிட்டு இருக்கோன்றாங்க. அது நடத்துகிறதா வேணாமா, மதிப்பெண்களை எந்த அடிப்படையில் நம்ம இது பண்ணுறது, அது சொன்னாங்க, அவங்களே சொன்னாங்க. அதை யோசிச்சுக்கிட்டு இருக்கோம். ஏன்னா நமக்கு வந்து எல்லாத்தையும் விட நம்ம பிள்ளைகள் உயிர் முக்கியம்.
இப்போ தேர்வு மதிப்பெண்ணை விட உயிர் முக்கியம் இல்லையா? இப்போ தேர்தல் நமக்கு நடந்ததுனால தான் இவ்வளோ ஏறிடுச்சு தமிழ்நாட்டில். இந்த தேர்தலால் தான் தேர்தலை நம்ம கூட்டம் போட்டு மாஸ்க்குனா என்ன அது போடாமல் என்னையெல்லாம் வந்து ஒருத்த வந்து நமக்கெல்லாம் ஒன்றும் பண்ணாதே கொரோனாலாம் ஒன்றும் கிடையாதுனேன்ட்டு செல்ஃபி எடுப்போம் வா கட்டி பிடிப்போம் வா இப்படி பண்ணி தான் இவ்வளவு சிக்கல் எடுத்து விட்டாங்க. அது சார், இப்போ தமிழகத்தில் தடுப்பூசி தட்டுப்பாடு நிலவுவதை திரு சீமான் எப்படி பார்க்குறாரு? தடுப்பூசி ஒரு விழிப்புணர்வு மக்கள்கிட்ட அதிகரிச்சிருக்கணும் இல்லையா? தடுப்பூசி கிடைக்காம நிறைய பேர் இப்போது க்யூவில் நிற்கக்கூடிய இல்லையே, இன்னைக்கு அறிக்கை விட்டுருக்காரு தடுப்பூசி தட்டுப்பாடு இல்லை வந்திருக்குன்னு சொல்லி சென்ட்ரல் ரூல் பண்ணியிருக்காரு. சிபிஎஸ்இ தேர்வு ரத்து பண்ணிட்டாங்க. இப்போ ஏற்கனவே எலெக்ஷன்லாம் வச்சு எல்லா இடத்துலையும் சிசிடிவி கேமரா போட்டு தேர்தல் நடத்தும் போது இந்த ப்ளஸ் டூ தேர்வு நடத்த முடியாதான்னு கல்வியாளர்கள் நிறைய பேர் கேட்குறாங்க. இதை எப்படி பார்க்குறீங்க? கேள்வி யார் வேணாலும் கேட்கலாம், ஆனாலும் உயிர் வந்து மிக உன்னதமானது, அது வந்து நம்ம தான் பொறுப்பு இருக்கணும். நம்ம பிள்ளைகளுக்கு ஏதாவது ஒன்று அப்படின்னா கூட்டமாக உட்காந்து எழுதுகிற இடங்களில் அது இல்லை நோய் தொற்று வந்து பாதிக்கப்பட்டுட்டா யார் பொறுப்பேற்பா? இந்த ஆண்டு இல்லைன்னா அடுத்த ஆண்டு எழுதிட்டு போகிறாங்க. ஓராண்டு பின்னடைஞ்சால் என்ன ஆயிருப்போது? அது எல்லாத்துக்கும் மேலானது உயிர் இல்லையா? அதனால் சிலர் பேசுகிறாங்க வைக்கிறாங்கங்கிறதுக்கெல்லாம் அதையும் நாங்கள் பேசணும். முதல்வர்கிட்ட சொன்னோம், அதெல்லாம் நம்ம கவனத்தில் எடுத்துக்க முடியாதுன்னு நான் சொன்னேன். நான் அப்படி எடுக்க முடியாது, ஏன்னா அவங்க பாட்டுக்கு பேசிட்டு போவாங்க, நாளைக்கு அவங்க பொறுப்பேற்பாங்களா? சொல்லுங்கள், என் பிள்ளைக்கு ஏதாவது ஒன்று ஆயிடுச்சுன்னா அந்த கேள்வி கேட்குற ஒரு பொறுப்பேற்பாரா? யார் பொறுப்பேற்கிறது? அரசு தானே பொறுப்பேற்கணும். அப்போ அதில் நம்ம தான் கவனமாக இருக்கணும். தமிழக அரசு உறுதியாக இருக்குன்ற மாதிரி நான் உறுதியாக இருக்கேன்னு சொல்லியிருக்கிறாரு. நான் வந்து உறுதியாக இருக்கிறேன், ஏழு பேர் விடுதலையில் நான் உறுதியாக இருக்கிறேன் அப்படின்னு எனக்கு உறுதி தந்திருக்காங்க. தமிழக அரசும் கூட ஒன்றிய அரசுக்கு கடிதம் எழுதி தடை பண்ணி இதெல்லாம் மீறி நேற்று இந்தி மூலம் வெளியாகிறது எப்படி பார்க்குறீங்க? வேணும்னு அவமதிக்கிறதா செய்கிறாங்க. இப்போ இந்த ஐஎஸ்எஸ் இந்த மாதிரி இந்த இஸ்லாமிய தீவிரவாத அமைப்புகள் அதோட தமிழ் அமைப்பு தீவிரவாத அமைப்புகள் அப்படிங்கிற மாதிரி கொண்டுட்டு வராங்க. அதாவது இதில் என்ன அவங்க கட்டமைக்கிறது, பிஜேபி அரசு என்ன கட்டமைக்க நினைக்கிது அப்படின்னா, அது எங்கே கால் ஊண்ட முடியலையோ அதையெல்லாம் பயங்கரவாதம்னு அடிக்க பார்க்குது எங்களை. அப்போ அதுதான் வந்து யோசிக்கணும். இப்போ நாங்கள் வந்து ஹிலாரி கிளின்டனே சொல்கிறாங்க, நாங்கள் வந்து பயங்கரவாத இயக்கமே அல்ல, தீவிரவாத இயக்கம் அல்ல, அது ஒரு இன விடுதலைக்கான போராட்ட இயக்கம் அப்படின்னு ஹிலாரி கிளின்டன் சொல்கிறது இந்தியாவுக்கு தெரியாதா? தெரியாதா? தெரியுமா? தெரியாது. நாங்கள் எதுக்காக போராட தொடங்கினோம்? ஒரு சிங்கள அரச பயங்கரவாதத்தை கண்டிக்க துப்பற்ற இந்த நாடு, தன்னாட்டு குடிகளிலேயே 840 பேருக்கு மேலே மீனவர்களை கொண்டு ஒழிச்ச இந்த சிங்கள அரசை கண்டிக்காத இந்த நாடு எங்களை வந்து பயங்கரவாதிகள்னு இந்த தொடரை எடுத்துக்கிட்டு அதை அனுபவிச்சுக்கிட்டு அது வேலை செய்யுது. அதில் வந்து நாங்கள் என்ன பண்ணுவோம் அப்ராஹாம் லிங்கன் சொல்கிற மாதிரி தான், குற்றம் குறை குருவர்களை புறந்தல்ல கற்றுக்கொள்ளுங்கன்ட்டு போடா அப்படின்ட்டு போயிட்டு இருக்கோம். அவ்வளோ நீ பேச்சு போடா அவ்வளோ. பல்வேறு விமர்சனங்களுக்கு இடையே அவர் முதலமைச்சரை முக ஸ்டாலின் நீங்கள் அந்த ஒரு சந்திச்சிருக்கீங்க, அந்த சந்திப்பை எப்படி பார்க்குறீங்க? சந்திப்பை வந்து எப்படின்னு சொல்கிறது, இது ஒரு பெருமைக்குரியதாக நான் பார்க்குறேன். ரெண்டாவது, என்னுடைய அப்பா இறந்ததுக்கு வந்து அவர் ஒரு அறிக்கை கொடுத்துருந்தாங்க, அதோட விட்டுருக்கலாம். அவர் நினச்சிருந்தா விட்டுருக்கலாம் அந்த செய்தியோடு, அதுவே போதுமானது அப்படின்னு தான் நான் நினச்சேன். அதுவே எனக்கு ஆறுதலாக தான் இருந்தது. ஆனாலும் எனக்கு அலைபேசியில் அழைச்சி பேசுனதுங்கிறது நான் ரொம்ப நெகிழ்ந்துட்டேன் அந்த இடத்துல. இப்போ அது வந்து இப்போ அதனால் நம்ம வந்து நேரில் சந்தித்து பேசணும் அப்படின்னு நாங்கள் நினச்சோம். இப்போ இந்த சந்திப்பையே வந்து எங்கள் அப்பா தான் வந்து போயிட்டு வருவோம் வா அப்படின்னு கூப்பிட்டாங்க. அதில் வந்து நாங்கள் கொரோனா நோய் தொற்றுக்கு நிதி கேட்டதில் இப்போ சரி, இப்போ நாங்கள் எங்கள் கட்சி சார்பாக அரசியல் ஆயிரம் கருத்துகள் இருக்கலாம், முரண்கள் இருக்கலாம், ஆனால் எல்லாத்தையும் மீறி இந்த வயசில் முடிச்சுட்டாங்க. இப்போ நீட் தேர்வு உள்ளிட்ட எல்லா தேர்வையும் ரத்து பண்ணோம். அதே மாதிரி இங்கேயும் கல்லூரி தேர்வுகள் எல்லாம் இப்போ பிளஸ் டூ வேண்டாம்னு சொல்றீங்க, அதே மாதிரி கல்லூரி தேர்வையும் வேண்டாம்னு கோரிக்கை வைக்கிறீங்களா? என்னை கேட்டீங்கன்னா கொஞ்சம் தேர்வே கொஞ்சம் நாளைக்கு வேணான்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா நம்ம எவ்வளவு ஒரு நெருக்கடியில் இருக்கிறோம்னு பார்க்குறோம். இப்போ என் தம்பி தான் நேற்று சொன்னார், இந்த மே 1லிருந்து மே இறுதிக்குள்ளே 10,000 பேர் நம்ம இறந்துருக்கோம். நமக்கு நெருக்கமான உறவினர்களையே நம்ம இழந்திருக்கோம். முன்னாடிலாம் வயதானவர்களுக்கு தான் மரணம்னு சொன்னாங்க, அப்படிலாம் இல்லை, இப்போ எல்லாரையும் அது விரட்டுது.
அந்த கொரோனா நோய் தொற்றின் பரவல் குறை கட்டுக்குள்ளே வந்திருந்தாலும் மரண விகிதம் வந்து குறையல. அப்படிங்கும்போது நமக்கு எல்லாத்தையும் விட பெரியது வந்து உயிர். அப்போ அதை பாதுகாக்கிறது நம்மளுடைய மிகப்பெரிய பொறுப்பாக இருக்கிறதுனால இதெல்லாம் கொஞ்சம் நிறுத்தலாம். அப்புறம் பண்ணலாம். என்ன இருக்கு, இந்த ஆண்டு இல்லைன்னா அடுத்த ஆண்டு எழுதிட்டு போகிறேன், அடுத்த ஆண்டு எழுதிட்டு போகிறேன், அது ஒன்றும் இல்லையே. நீங்கள் 58 வயசில் ஓய்வு வச்சுருந்தீங்க, இப்போ 60 வயசு வரைக்கும் கொண்டு போயிட்டீங்க, 2 தள்ளுறீங்கல்ல, அப்படி தள்ளுங்க, அவ்வளோதானே.